நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டதுனால குழந்தை பிறந்துச்சு. திண்டுக்கல்ல ஒருத்தர் குழந்தை பிறந்துச்சு, ஃபோட்டோ மொத்தம் நமக்கு தான் அனுப்பி வச்சார். அதாவது அந்த கும்பிடுலாம் போட்டு அவர் சொன்னார், என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, என் மருமகன் இந்த ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டேன், நீ என் பையனுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் ஃபோட்டோ அனுப்பல, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் அனுப்புறேன், ரொம்ப தேங்க்ஸ் மை சொல்லிட்டு அந்த கும்பிடுலாம் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சார். இவள் இந்த மொபைல் பார்த்து கண்டகண்டி விஷயங்களை பார்த்து சில கெட்ட பழக்கங்கள் ஆண்கள்ட்ட இருக்குது, நம்ம ஓப்பனாக சொல்ல வேண்டாம். அந்த கெட்ட பழக்கங்களின் காரணமாக ஒரு பெரிய வீழ்ச்சி இன்றைக்கி உடம்புல ஏற்பட்டுருச்சு. அது இந்த 87% ஆண்கள் சந்தோஷப்படுத்தலன்னு கணவன் சொன்னனே மனைவியை, அது காரணம் முக்கியமான காரணமே அந்த கெட்ட பழக்கம் தான். ஹாய் ஹலோ, கோவை 360 நேர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்கள் விஜய். சில பேர் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசலாமா பேசக்கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். எனக்கும் இந்த ஒரு டவுட் இருந்துச்சு. பட் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கள் வந்து தேவைகள் இருக்குது. ஸோ அந்த அதுக்காக இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக சேரணும், அவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க பிலோ 18 தான், தாராளமாக வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த வீடியோ யார் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான ஆண்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இன்றைக்கி நம்ம கூட வந்து யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு 80-85 வரைக்கும் இருக்கக்கூடிய தாத்தாவையும் நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, சாப்பிடலாம். அவங்களுக்கு சுகர் பிபி பிரச்சனைகள் இருந்தால் கூட இது ஆண்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு மேரேஜ் ஆகிறது ஒரு மேரேஜ் ஃபியர்னு ஒன்று இருக்கும் பையனுக்கு. உங்கள் வயசு 24 வயசு 22 வயசில் மேரேஜ் ஆக போது தான் ஃபர்ஸ்ட் நைட் ஃபியர், மேரேஜ் ஃபியர்லாம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அந்த ஃபியரே அவங்களுக்கு தேவையில்லை. அந்த காலத்தில் ராஜா அவர் சந்தோஷப்படுத்திருப்பார் அவங்க கொண்டாட்டியை, அந்த அளவுக்கு அவர் சந்தோஷப்படுத்த முடியும். ராஜா ராணியை சந்தோஷப்படுத்தின மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நைட்டில் அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அவ்வளோ சூப்பர் ப்ராடக்ட், நேச்சுரல். இது இது பார்த்தீங்கன்னா இறைவன் கொடுத்த மூலிகைகளை நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம ஒன்றும் ஸ்பெஷலாக செய்யல. அதாவது மா நேச்சுரல்ஸ் ஒரு மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு சூப்பர் நம்ம சொல்ல வரல. உள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ரொம்ப தரமானது, அந்த பொருள்கள் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் மாதிரி. சில பேர் வந்து உங்ககிட்ட வந்து இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நாளாக வந்து கேட்டால் வந்து கண்டிப்பாக சிரிச்சிடும், எப்படிடா இவங்க கிட்டே கேட்குறது. இது சில பேருக்கு இந்த தயக்கம் ஒன்று இருக்குல்ல, ஸோ அந்த தயக்கம் அப்படின்றத வந்து யாராச்சும் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம்? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கேமரா இருக்கும் ஆஃபீஸில், நேரில் அனுப்பி வராங்க. இப்போ அவங்க வந்து கேட்பாங்க கேமரா வச்சு ரெக்கார்ட் ஆகுமான்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன், அது வந்து பொருள் காணாமல் போகாமல் இருக்கிறது கேமரா, உங்கள் நீங்களாம் பயப்படாதீங்க, உங்களுக்கு ப்ரைவசி பாதுகாக்கப்படும். எந்த நீ இப்போ நீங்கள் வந்துட்டு போனது உங்களை தவிர எங்களுக்கு தவிர யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து வாங்குற கஸ்டமர், ப்ரைவசிக்காக சொல்கிறேன் கேட்டதுக்காக, டே ஒன்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் வாங்குற 40,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வாட்ஸ்அப்பில் குரூப் வைஸாக 256 ஒரு 100 குரூப் 200 குரூப் கிட்ட கொண்டு வந்துருக்குறோம். அந்த ஒவ்வொரு குரூப் வந்து வாட்ஸ்அப் குரூப் கிடையாது, அந்த ப்ராட்காஸ்ட் குரூப் சொல்லுவோம். ப்ராட்காஸ்ட்னா 256 பேர் யார் யார் உள்ளே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ வாட்ஸ்அப் குரூப்னா கண்டுபிடிச்சிடலாம் உள்ள யாருக்கான்னு பார்த்துடலாம். அந்த மாதிரி கஸ்டமர் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி குரூப்பை மெயின்டைன் பண்ணி டெய்லி அவங்களுக்கு டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்ச அளவு டிப்ஸ் அனுப்பிட்டுருக்கோம். ஓகே, அதாவது அன்னையிலேருந்து இப்போ வாங்கினது இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு டிப்ஸ் அனுப்பிட்டுருக்கோம். ப்ரைவசி வந்து இதில் யார் யார் இருக்கா, சிறு பார்த்து மாமனார் மருமகன் இருக்காங்க ஒரே ஃபேமிலியில், சிறப்பு அப்பா பையன் ஒரே ஃபேமிலியில் வாங்கியிருக்காங்க, எங்கள்கிட்ட ஒரே ஃபேமிலியில் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அப்பாக்கு பையன் சொன்னாலும் தெரியும், பையனுக்கு அப்பா சொன்னாலும் தெரியும். இந்த ஜீன் வைஸ் வந்து இந்த ப்ராப்ளம் பிரச்சனைலாம் வரும். மெயினாக ஜீனில் தான் உங்களுக்கு, அதாவது மூணு விஷயத்தில் தான் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். ஒன்று ஜீனில் கிடைக்கும், இன்னொன்று நல்ல உணவுகள் மூலியமாக கிடைக்கும், மூணாவது அந்த ஆரோக்கியத்துக்கான எக்ஸசைஸ் மூலியமாக கிடைக்கும். இன்றைக்கி ஜீன் மூலியமாக சொல்ல போனால் நம்ம யாருக்குமே இல்லை சொல்ல, ஒரு 87% ரேஷியோ சொல்லுது வேர்ல்டு வைடாக. 87% ஆண்கள் தன்னோட மனைவி திருப்திப்படுத்துறதுல பலகீனமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுபோக 50% மேலே, இப்போ இஸ்ரேலில் ஒரு 20 டேஸ் பிஃபோர் நான் முன்னாடி போட்ட ஒரு யூடியூப்பில் சொல்லியிருப்பேன், இஸ்ரேல் ஒரு ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்க, 50% ஆண்களுக்கு இனிமேல் வரக்கூடிய சமுதாயத்துக்கு குழந்தையே கொடுக்க முடியாது, ஸ்பேம் கவுண்டிங்கே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைடாக ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் வாண்டட் ப்ராடக்ட் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு முக்கியமான ப்ராடக்ட். முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அப்பாவுக்கும் இதே பிரச்சனை இருக்குது, பையனுக்கும் இதே பிரச்சனைன்னு இருக்கும்போது இது என்ன காரணத்தினால வருதுன்னு நினைக்கிறேன். அதான் ப்ரோ, அவங்க இப்போ மன்னர் பார்த்தீங்கன்னா, மன்னர் பையன் இளவரசன், அவன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருப்பான், ஏன்னா அவனுடைய ஜீன் அது. இப்போ சிங்கம் குழந்தை, சிங்க குட்டி இருக்குது, சிங்கம் தான் அது, அது எவ்வளோ 10 நாளாக சாப்பிடாமல் இருந்தாலும் அது சிங்கம் தான், நம்ம பக்கத்தில் போகிறது பயப்படுவோம், ஏன்னா அதோட ஜீன் அது, ஜீன்லேயே ஒரு பவர் இருக்கும். அந்த மாதிரி ஜீன் ஒரு பவர் இருக்குது நம்மகிட்ட, இப்போ பார்த்தா யார்ட்டையுமே இல்லை. இப்போ 40 வருஷமான சாப்பிட உணவுகள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா முப்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 புள்ள 13 புள்ள பெற்றுக்கிட்டாங்க. நம்ம அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ 2 புள்ள 3 புள்ள நம்ம கண்ணன் தம்பிங்க, நம்ம பார்த்தா 2 தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே போகிறது யோசிக்கிறதே இல்லை நம்ம, ஏன்னா ஜீன் வயசாக நம்ம அப்படியே சக்தி இழந்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம சக்தியை கொண்டு வரனா 2 விஷயம் தான் இருக்குது, நான் சொன்ன மாதிரி ஒன்று எக்ஸசைஸ் பண்ணணும், இன்னொன்று ஃபுட் எடுத்துக்கணும். இந்த கரெக்டான ஃபுட் நம்மள்ட்ட இல்லவே இல்லை,
காலைல எஞ்சமா இட்லி சாப்பிட்டோமா தோசை சாப்பிட்டோமா ஓடணுமா மதியானம் என்ன கிடைக்காது சாப்பிட்டோமா நைட்டு டேஸ்ட்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் பண்ணால் கூட மனைவி கூட அவுட்டிங் பண்ணால் கூட டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிடுறோம் ஒழிய இன்றைக்கி என் உடம்புக்கு என்ன வேணும் அது நம்ம பார்த்து சாப்பிட்றதில்ல அந்த மாதிரி உள்ள ஒரு மக்கள் அந்த மாதிரி தன்னோட உணவை தான் சரியான முறையில் எடுத்துக்க முடியாத ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு 90% அப்போ இருக்கிறாங்க அந்த கூட்டத்துக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது ப்ராடக்ட் ஸோ இந்த ப்ராடக்ட்ல வந்து என்ன மாதிரி விஷயம்லாம் ஆட் பண்ணிருக்கீங்க நேச்சுரல்னு சொன்னீங்க எந்த மாதிரி விஷயம்லாம் அதாவது அசுவங்க தான் எல்லாரும் தெரிஞ்ச பொருட்கள் தான் அதை சரியான முறையில் பக்குவப்படுத்தி சரியான அளவில் எவ்வளோ எடுக்கணுமோ ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணணும் அந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துருக்குறோம் அசுவகந்தா சஃபேத் முஸ்லி சரி இன்டர்நேஷனல் நேச்சுரல் வயகரா சொல்லுவாங்க சஃபேத் முஸ்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா கோக்ஷுரா ஜாதிக்கா பூனைக்காளி விதை ஓறுதல் தாமரை சத்தாவரி சொல்லுவாங்க தண்ணி விட்டான் கிழங்கு பூனை முருங்கை விதை பூசணி விதை இந்த மாதிரி 25-26 இன்க்ரீடியன்ஸு எல்லாமே நேச்சுரல் ஒன்று கூட டேஸ்ட்டுக்கோ ஃப்ளேவருக்கோ ஒரு கெமிக்கலோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்த அதில் கலக்கவே இல்லை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட நீங்கள் சின்ன சின்ன பாட்டிலாக எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு மண்டலத்துக்கு 4 பாட்டில் வரும் சில க்வெஸ்டின் கேட்பாங்க நீங்கள் ஒரு மண்டலத்துக்கு ஒரு டப்பா கொடுத்துடலாமே ஒரு 1.5 கிலோ அப்படி கேட்பாங்க அப்போ நாங்கள் சொல்லுவோம் இது நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா அதிகபட்சம் 2 மாதத்தில் வண்டு வந்துடும் ஏன்னா நேச்சுரலாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே இது சீல்டு பேக்கிங் உள்ளேயும் சீல்டு இருக்கும் வெளியும் சீல்டு இருக்கும் இப்படியே வச்சா 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பைரி கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கான லேப் டெஸ்ட் எல்லாமே வச்சுருக்கோம் என்னென்ன டாக்குமெண்ட் ஒரு உணவுப் பொருளுக்கு வேணும் அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஒரு மண்டல வயசுக்கு 4 டப்பா எடுத்தாங்கன்னா ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டப்பாவாக காலி பண்ணுறதுக்கான ஏற்பாடு இருக்கும் அது ஏன்னா கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்கு அந்த மாதிரி உள்ள எந்த கெமிக்கலும் கிடையாது பாதுகாக்கிறதுக்கு எந்த கெமிக்கலும் கிடையாது டேஸ்ட் எப்படி வரைக்கும் கிடையாது பியூர் நேச்சுரல் ஒரே ஒரு விரலை தொட்டு எடுத்து சாப்பிட்டா கூட அது பவுடர் ஃபார்மில் இருக்கும் அது கூட கண்டென்ட்டாக தான் இருக்கும் அந்தளவுக்கு நல்ல ப்ராடக்ட் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திருமணம் ஆனவர்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்க ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு லைக் 24-23 வயசுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதா அவங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி உள்ள இந்த மொபைல் பார்த்து கண்டகண்டி விஷயங்களை பார்த்து சில கெட்ட பழக்கங்கள் ஆண்கள்கிட்ட இருக்குது நம்ம ஓப்பனாக சொல்ல வேண்டாம் அந்த கெட்ட பழக்கங்களின் காரணமாக ஒரு பெரிய வீழ்ச்சி இன்றைக்கி உடம்புல ஏற்பட்டுருச்சு அது இந்த 87% ஆண்கள் சந்தோஷப்படுத்தலன்னு கணவன் சொன்னனே மனைவியை அது காரணம் முக்கியமான காரணமே அந்த கெட்ட பழக்கம் தான் இந்த கெட்ட பழக்கத்தை இன்னைக்கு விடுறது விஷயங்கிறது அவங்க விருப்பத்தை பொறுத்தது அது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட முடியும் ஆனால் அதற்கான உணவுகள் தேவைப்படுது அவங்களுக்கு அந்த உணவு அவங்க கண்டிப்பாக எடுக்கணும்னா சொன்னது மேரேஜ் ஃபியர் ஃபர்ஸ்ட் நைட் ஃபியர்லாம் நிறைய பசங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பல பசங்க ஃபோன் பண்ணுவாங்க எங்களுக்கு பாய் இந்த மாதிரி 6 மாதத்தில் மேரேஜ் வச்சுருக்காங்க 1 இயரில் மேரேஜ் வச்சுருக்காங்க எனக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ண போகிறேன் எனக்கு பயமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்போ அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஒரு 6 மந்த் மட்டும் உங்களுக்கு கேப் இருக்குது இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 2 மந்த் கேப் இருக்குன்னா நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிடுங்க 100% உங்களால் உங்கள் மனைவி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் சொல்லி ஓப்பனாகவே சொல்லிவிடுவோம் அதே போல் வந்து சக்ஸஸ்ஃபுல் சொல்லுவாங்களே சக்ஸஸ்ஃபுல் திருமண வாழ்க்கையை நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டோம்னு அடைஞ்சிருக்கிறாங்க சூப்பர் 1-2 இல்லை 40,000 மேற்பட்டவங்க ஸோ இதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த ப்ராடக்ட்டோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க இப்போ எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது ஒரு 2.5 வருஷம் ஆகுதுப்போம் இதில் வந்து பாட்டில் கீழே குடிசை தொழிலில் போட்டிருந்தோம் ஆரம்பத்தில் புரிதல் தொழிலில் போட்டு சின்ன லெவலில் ஒரு வீட்டில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா அதுவாகவே வளர்ந்துச்சு இன்றைக்கி நம்ம ப்ராடக்டை வாங்கி சாப்பிட்டாங்க 11 நாடுகளில் உங்கள் வியூவர்ஸ் எந்த நாட்டில் துபாயாக இருக்கட்டும் குவைத்தாக இருக்கட்டும் சவுதி அரேபியா கத்தார் மலேசியா சிங்கப்பூர் யூஎஸ் கனடா தாய்லாண்டு அதே போல் ஸ்ரீலங்கா இந்த நாடுகளில் யாராச்சும் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அங்கேயே அவங்க வாங்கிக்கலாம் நம்ம ப்ராடக்டை வாங்கி சாப்பிட்டவங்க நல்லாயிருக்கும் சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க இது போக ஒரு 50 நாடுகளும் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஆரம்பித்தது இன்றைக்கி இவ்வளோ லெவலில் அதாவது ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் 20 வருஷமாக அடைய முடியாத ஒரு இடத்த வெறும் 2.5 வருஷத்தில் எங்கள் கம்பெனி அடைஞ்சிருக்கு ஒரே காரணம் உங்களை மாதிரி சோசியல் மீடியாவோட சப்போர்ட்டு இன்னொன்று ப்ராப்பர்ட்டியோட சரியான நம்ம ப்ராடக்டுடைய சரியான ரிசல்ட் அந்த ஃபீட்பேக் அதுதான் இந்த இவ்வளோ பெரிய வளர்ச்சி காரணம் ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன விஷயம்லாம் வாங்கி வச்சு ஏன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் வரணும் என்னடா இவர் வந்து சொல்கிறாரு கேட்கலாமா கேட்கக்கூடாதுன்றது வந்து எனக்கே ஸ்டார்டிங்கில் அவுட் வந்துச்சு அப்புறம் இவ்வளோ பெரிய ஷீல்டுலாம் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே உண்மைதான் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு சென்ட்ரலோடைய மேனுஃபேக்சரிங் ப்ளஸ் ட்ரேடிங் லைசன்ஸ் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா HACCP இன்டர்நேஷனல் ட்ரேடிங் லைசன்ஸ் அது GMP WHO-லே வாங்கி வச்சுருக்கோம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அது போக ISO-ல உணவு சத்தரம் சம்மந்தப்பட்ட 2 சான்றிதழ் வாங்கி வச்சுருக்கிறோம் ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு டெஸ்டிங் லேப் அசோதிங்கிற லேபில் நம்ம டெஸ்டிங் கொடுத்து இந்த என்ன நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் உள்ளே இருக்குது அப்படிங்கிற அந்த இதையும் எடுத்துருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 12 விதமான சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது ஹலால் எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு உலகம் ஃபுல்லாக இங்கேருந்தே தமிழ்நாட்டில் தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு உலகம் ஃபுல்லாக விற்கிறதுக்கு என்ன தர சான்றிதழ் வேணுமோ அத்தனை சர்டிஃபிகேட் நம்மகிட்ட இருக்குது நம்ம DHL வந்து நமக்கு வந்து சேனல் பார்ட்னர் DHL FedEx இங்கே எதோ ஒரு ப்ராடக்டை இப்போ அமெரிக்கா அனுப்பணும் இல்லைன்னு சொன்னால் நான் வந்து ஆஃப்ரிக்கா அனுப்பணும் ஆஸ்திரேலியா அனுப்பணும் வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம கஸ்டமர் இருக்காங்க அங்கெல்லாம் அனுப்பணும்னா நமக்கு எந்த ப்ரொசீஜரும் தேவை ஏன்னா எங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்கள்ட்ட இருக்குது அவங்கள்ட்ட நம்ம ப்ராடக்டை மட்டும் கொடுத்தா போதும் அவங்க வந்து வித்தின் 5 working days அவங்க வேலையில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு டோர் ஸ்டெப்பில் டெலிவரி ஆகிடும் சூப்பர் சேஃபாக டெலிவரி ஆகிடும்
ஸோ வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து நீங்கள் டிஸ்பியூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்குள்ள மக்கள்லாம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க? அதாவது இப்போ நம்மள்ட்ட லண்டனில் ஒரு டாக்டர் இருக்காங்க, டாக்டர் அவங்க இங்கிலீஷ் டாக்டர், ஸ்ரீலங்காக்காரங்க அவங்க. அவங்க நம்ம ப்ராடக்டை வாங்கி ஒரு கஸ்டமருக்கு கொடுத்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இப்போ ரெகுலராக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கஸ்டமர்ஸ் டாக்டர் அவங்க டாக்டர் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. கஸ்டமர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 11 நாடுகள் டிஸ்ட்ரிபியூட்டருக்காங்க சொன்னாங்களே, அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டரும் எங்கள் ப்ராடக்டை வாங்கி சாப்பிட்டவங்க தான். யாருமே வந்து இந்த பிஸ்னஸ்க்காக அந்த நாட்டுக்கு போகல, அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இதை செகண்ட் பிஸ்னஸாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ப்ராடக்ட். சூப்பர். வாங்கி சாப்பிட்றவங்க இப்போ சைனா, புருனே, ஓமன் இந்த மூணு நாட்டிலையும் பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் ஆஃப்ரிக்காவில் ஒரு நாடு இருக்குது, பீர் ஆரம்பிக்கும், அது கொஞ்சம் புர்கல் ஃபெசோவா ஏதோ ஒன்று, அங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நாடுகளெல்லாம் வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டவங்க டிஸ்ட்ரிபியூட் எடுத்து எப்படி பண்ணலாங்கிற அந்த ப்ராசஸ் நடந்துட்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஓனாக வந்து தயாரிக்கிறீங்க கண்டிப்பாக. இப்போ நிறைய இதுக்காக ஸ்பெஷலான டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல? சில பேருக்கு வந்து ஈஸியாக இதுக்கு மேலே ட்ரஸ்ட்டு வராது, அதாவது டாக்டர் அவர் படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல? ஸோ உங்களுக்கு உங்களை உங்கள் மேலே வந்து எப்படி இந்த நம்பி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க? அதாவது இது பார்த்தீங்கன்னா என்ன ஆலோசனை, இறைவன் கொடுத்த பொருள்கள்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம், நம்மளுடைய டாக்டர் இருக்காங்க, அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். டாக்டர் சர்டிஃபிகேட் கூட இங்கேயே இருக்கும். அவங்க இந்த கம்பெனிக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, என்ன எப்படி கலக்கணும், எவ்வளோ கன்சியூம் பண்ணணும், ஒரு ஆள் எப்படி பக்குவப்படுத்தணும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எல்லாம் பக்காவாக கொண்டு வந்துருக்குறோம். இந்த ப்ராடக்டோடைய ஒர்த் என்ன அப்படின்னா, எப்படி இது இவ்வளோ பெரிய க்ரோத் வந்துச்சு அப்படின்னா, மக்களுடைய ஃபீட்பேக் தாராளமாக இப்போ உங்கள்கிட்ட உங்கள் மூலியமாகவும் சில பேர் வாங்குவாங்க, இந்த வீடியோ மூலியமாகவும் அவங்க வாங்கி அவங்களும் கமெண்ட் போடலாம். இப்போ அவங்க வாங்கிட்டு இப்போ வந்து ஒரு தப்பான பொருள் வைங்களேன், ஒரு 3 மாதத்துக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாது, அதை ஆன்லைனில் போட்டு. இப்போ உதாரணம், நீங்கள் தான் என்னோடய கஸ்டமரு, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து உதாரணம் சொல்கிறேன், நீ கோயம்புத்தூரில் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நல்லா இல்லை என்ன பண்ணுவீங்க? என்னை திட்டவே தேவையில்லை, நீங்கள் கமெண்ட்டில் போட்டுடலாம், இது வந்து நான் வாங்கி சாப்பிட்டேன், ஒர்த்தே இல்லை, வேஸ்ட்டு, ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதம் ஓட்டலாம். 2.5 வருஷமாக நாங்கள் சோசியல் மீடியாவில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ப்ராடக்ட் ஒர்த்தாக இருக்க போய் மட்டும்தான். வாங்கி சாப்பிட்றவங்க கமெண்ட்டில் நல்ல ஃபீட்பேக் போடுறாங்க. ஒரே ஒருத்தர் பிரெயின் மாஸ்க்கு ஒரு யூடியூப்பில் போடும்போது என்ன பண்ணார்னா, 2 டப்பா சாப்பிட்டேன், ரிசல்ட்டே இல்லை, வேஸ்ட்டு அப்படி சொல்லி போட்டிருந்தார் நிறைய விஷயம். நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணல, ஆனால் ஒரு கஸ்டமர் ரிப்ளை பண்ணியிருக்காரு, அவர் தான் 4 பாட்டில் சாப்பிட்ணும்னு சொல்கிறார்ல மினிமம் டோஸு, நீ 2 பாட்டில் சாப்பிட எப்படி தெரியும் சொல்லி கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட். சவுத் இந்தியாவிலே நம்ம ப்ராடக்ட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் இல்லை, பிராண்டாக நிறைய கடைகளில் கிடைக்குது, பிராண்டாக இல்லை, இவ்வளோ லைசன்ஸோட இவ்வளோ குவாலிட்டியோட நம்ம தான் டாப் அந்த அளவுக்கு. ஆமாம். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயத்த வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தான் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். ஒரு 25 வயசில் இருக்கிற பசங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணக்கூடாதுப்பா, இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக அப்புறம் அவங்களோட கெட்ட பழக்கங்கள், அந்த கை சம்மந்தப்பட்ட பழக்கங்களை குறைச்சிக்கிட்டா போதும். மற்றபடி அவங்க வந்து சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிட்டா ரொம்ப பெஸ்ட்டு. எந்த அளவுக்கு சீக்கிரமாக மேரேஜ் பண்ணணும், நமக்குன்னு ஒரு மனைவி இருந்துட்டாங்கன்னா நமக்கு மற்ற கெட்ட பழக்கங்கள் இருக்காது. அதனால் மேரேஜ் பண்ணி நல்ல ஆரோக்கியமான உணவுகள், எங்கள் ப்ராடக்ட்லாம் வரவே கூடாது, இந்த மாதிரி ஒரு வியாபாரமே இருக்கக்கூடாதுன்னா எல்லாத்தையுமே சொல்லி ஓப்பனாகவே இல்லை அப்படி சொல்லுங்கள். நீங்களே என்னன்னா காய்கறி பழங்கள் சாப்பிடணும். நம்ம இன்னைக்கு பண்ண பெரிய தப்பு என்னன்னா, நம்ம டேஸ்ட்டுக்காக சாப்பிட்டோம். இன்னைக்கு இப்போ சண்டேனா மட்டன், இந்த புதன்கிழமையாக ஒரு டிஷ், இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டேன். என் உடம்புக்கு என்ன தேவை, என் நரம்புக்கு என்ன தேவை நம்ம பார்க்கவே இல்லை. என் வயிற்றுக்கு பசித்தா சொல்லும், அது நம்ம சாப்பிட்ருவோம், தன் உடம்பு தாக எடுத்தால் சொல்லும், தண்ணி குடிச்சிடுவோம். ஆனால் நரம்புக்கு தேவையான பொருள் அது சொல்லாது. என்ன பண்ணும் அப்படின்னா, அது வீக்னஸ்ஸை நரம்புகளை காட்டும். இப்போ இந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் முக்கியமான காரணமே வந்து நரம்புகள் சம்மந்தப்பட்டதுதான். யாருக்கு நரம்பு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவர் அதில் ஸ்ட்ராங்காக இருப்பார், பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். யாருக்கு நரம்பு வீக்காக இருக்கோ அவர் இதில் வீக்காக தான் இருப்பார். உதாரணத்துக்கு ஒரு 60 வயசு இருக்கும், ஆனால் நரம்பு நல்லாயிருக்கும், நல்ல உணவுகள் சாப்பிட்ருப்பார் அப்படின்னா அவரால் பெர்ஃபார்மன்ஸ் பக்காவாக பண்ண முடியும். 25 வயசு தான் இருக்கும், பார்த்தா நரம்பு வீக்காக இருக்கும், ஒழுங்கான உணவு இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா, பார்த்தா ஐயூர் ஓல்டான மாதிரி அவர் உடம்புல வந்து 25 வயசாக இருக்கும், ஆனால் உடம்பு ஃபுல்லாக உறுப்புகள் ஃபுல்லாக ஓல்ட் ஆகிடும். அவரால் நல்ல மனசு ஆசைப்படும், அவர் ப்ராக்டிக்கலாக அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவார். இன்றைக்கி 1 இல்லை 2 இல்லை அப்புறம் நிறைய குடும்பங்களில் முக்கியமான பிரச்சனை, ஒரு 25 வயசு பையன் என்ன நினைக்கிறாரு, நல்லா சம்பாதிக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடி, அப்போ செட்டில் ஆகணும், பொண்டாட்டி வந்தால் காப்பாற்றணும், இதை தான் யோசிக்கிறார். அவளையே என் பொண்டாட்டி வந்தால் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு என் உடம்புல சக்தி இருக்கா, அது யோசிக்கிறதே இல்லை. ஆனால் மெயின் கான்செப்டே அதான், எல்லாம் கொடுத்த ஒரு மனைவி, நல்ல சுகமான வாழ்க்கை, நல்ல லக்ஸரி லைஃப் கொடுத்த வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு கணவர் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க கூட தங்குறதில்ல, சில நேரம் வெளியே போயிடுறாங்க. காரணம் என்னென்னா, இந்த இதில் அவர் வந்து சரியான முறையில் சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அந்த மாதிரி ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த ப்ராடக்ட் ஒருத்தவங்க சாப்பிட வேணாம்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டாங்க. தினசரி காய்கறிகள், தினசரி பழங்கள், 10-5 இட்லி சாப்பிட்றீங்களா, 2 இட்லி மட்டும் சாப்பிடுங்க, ஒரு செவ்வாழை பழம், ஒரு சீதாப்பழம், ஒரு பப்பாளி பழம் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை எதுவுமே இல்லையா, கஷ்டப்படுற ஏழையாக இருக்கீங்களா, அன்றைக்கி எந்த பழம் கிடைக்குது சீப்பாக? சில பழங்கள் சப்போட்டா பழத்தில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான் விற்கும் ஒரு கிலோ.
கொய்யாப்பழம் 20 ரூபாய்க்கு. அன்னைக்கு என்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அந்த ஃப்ரூட்டையாவது குறைஞ்ச வச்சு ரெண்டு சாப்பிடுங்க. அதுவும் இல்லையா, அதுவும் சாப்பிட முடியலையா, ஒரு கேரட்டை கட்டி சாப்பிட்டு போயிடுங்க, இல்லை ஒரு பீட்ரூட்டை கட்டி சாப்பிட்டு போயிடுங்க. என்ன உங்களால் முடியுமோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதுதான் ஆரோக்கியம். நம்ம வயிற்று நிரப்புறது தான் முக்கியத்துவம் கொடுக்குற மொழியே, ஆரோக்கியமான உணவு நம்ம பார்க்கறது இல்லை. கீரைலாம் ஒதுக்கிடுறோம், வந்தாலே அன்றைக்கி சாப்பிட்றது கிடையாது, எனக்கு பிடிக்காது சொல்லிடுறோம், நாட்டு முட்டை சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி என்ன உணவுகள் நமக்கு தேவையோ அந்த உணவை கரம் கம்மி பண்ணிவிட்டு அந்த என்ன நம்ம உடம்புக்கு தேவையோ அதை அதிகப்படுத்தணும். கீரையே அதிகமாக எடுத்துகிட்டு சோறை கம்மியாக இருக்கும், காய்கறி அதிகமாக எடுத்துகிட்டு சோறை கம்மியாக இருக்கும், இல்லை கறியே சாப்பிட்றீங்களா, கறியை கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு சோறை கம்மியாக சாப்பிடுங்க. இன்றைக்கி சோறு மெயின் டிஷ்ஷாகவும் மற்றது சைட் டிஷ்ஷாகவும் ஆகிடுச்சு. மற்றது மெயின் டிஷ்ஷாகவும் சோறை நீங்கள் சைட் டிஷ் ஆக்குன்னா தாராளம் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம ப்ராடக்டோடைய சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்க சொல்ற மாதிரி வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டா வந்து உங்களுக்கு வேலையே இருக்காது, அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆரோக்கியமான உணவுகள் இருந்துச்சுன்னா நல்ல வாழ்க்கை கிடைக்கும். உதாரணத்துக்கு 80 வயசு வரைக்கும் வாழ்வன் இறைவன் முடிவு பண்ணிட்டா அது யாரும் நம்ம முன்னாடி முடிச்சிக்க முடியாது வாழ்க்கையை. ஆனால் 80 வயசு வரைக்கும் வாழ்றவர் தானே தன்னுடைய வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாருன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமான உணவு தேவை, எக்ஸசைஸ் தேவை, குறைஞ்சபட்சம் தண்டாலாக எடுக்கட்டும்ன்ற நான். இப்போ ரஷ்யன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரஷ்யன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், அவர் என்ன பண்ணார், நைட்டில் 9 மணிக்கு மேலே தண்டால் எடுத்தார். கேட்டால் எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னால் எங்களுடைய நாடில் பிஃபோர் பெட்டு தண்டால் எடுத்து தான் படுப்போம் சொன்னார். அப்போ அவங்க மனைவி கிட்டே போகிறதுக்கு முன்னாடி தண்டால் எடுக்கிறாங்க. ஏன், தண்டால் ஒரு பெரிய எக்ஸசைஸ். நம்ம நினைக்கிறோம் புஷ்அப்புங்கிற சாதாரண விஷயம், நம்ம ஏதாச்சும் ஒரு ஜிம்மில் போய் காசை கட்டி எடுத்தால் தான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணாமல் ஜிம் பண்ண மாதிரி இருக்குது. தண்டாலுங்கிறதே ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான எல்லா விஷயத்தையும் உடம்புல கொடுத்துரும். குறைஞ்சபட்ச புஷ்அப் என்னால் 10 எடுக்கணும் 20 எடுக்கணும் கிடையாது, ஒரு 3 எடுங்க இந்த மாதம், அடுத்த மாதம் 1 கொடுங்க 4 எடுங்க, அடுத்த மாதம் 5 கூட்டுங்க, ஒரு வருஷத்தில் 15 ஆகிடும், 12+3, அடுத்த வருஷம் 27 ஆகிடும். அப்போ ஒரு 2 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான மனிதன் நீங்கள் ஆகிடலாம். அந்த மாதிரி சின்ன உங்களால் முடிஞ்சதையாவது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, கடைசி வரைக்கும் யாரோட உதவியும் இல்லாமல் என் உடம்ப நானே பார்த்துட்டு நம்மளுடைய கடைசி வாழ்க்கையை முடிச்சிக்கலாம். அந்தளவுக்கு ஆரோக்கியம் வேணால் ஒரு நம்ம ஒரு சில சிரமங்கள் எடுத்து தான் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆண்களுக்கு இந்த ஒரு விஷயம் இருக்குது, பெண்கள் சைட்லேருந்து எந்த மாதிரி விஷயம்லாம் உங்கள் ப்ராடக்ட் மூலமாக யூஸ் பெண்களுக்கு தனியாக வச்சுருக்கோம், மிஸ்டர் பெர்ஃபெக்ட் நார்மல் வச்சுருக்கோம். ஆண்களுக்கு மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, சொன்ன எல்லா பிரச்சனைக்கும், குழந்தையின்மை பிரச்சனை, அவங்களுக்கு திருமணமான ஆண்களுக்கான எல்லா பிரச்சனையும், அவங்க சுகர் வந்ததுனால விரைப்புத்தன்மை கம்மி, இல்லைனா வயசானதுனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஆண்கள் ப்ராடக்ட் போதும். அது மொத்தமாக ஒரு டோஸ் இருக்கு, அந்த டோஸ் நம்ம சொல்லுவோம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் அட்டன் ஆனந்தந்தே சாப்பிட்லாம், ஏஜென்சி இரகுலர் பீரியட் சொல்லுவாங்க, அதிகமான ரத்தப்போக்கு, அப்புறம் ஃபேட்டிக் சொல்லுவாங்க, அனீமியா சொல்லுவாங்க, ரத்த சோகை, இந்த சோர்வு, தூக்கமின்மை, அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த நீர் கட்டி, குழந்தை பிறக்கிறதுக்கு கர்ப்பப்பை வீக்காக இருக்குது, இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்க தாராளமாக நம்ம அந்த மிஸ்டர் பெர்ஃபெக்ட் நார்மல் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்புல ஒரு மாற்றம் ஏற்பட்டு குழந்தை பிறக்கிறதுக்கான தகுதியும் உண்டாக்குவாங்க. பொதுவாகவே அவங்க வயசு குறைஞ்ச மாதிரி ஆகிடும், ஒரு ஆக்டிவான பர்சன் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும்ப்பா அப்படின்னா, ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இந்த என்ன ஒரு விஷயத்தை அதான் சொன்னேன் அப்புறம், ஆரோக்கியமான உணவுகள், முடிஞ்ச அளவு எக்ஸசைஸ், என்ன முடியுமோ அவ்வளோ அதிகமாக நடக்கணும். இப்போ நம்ம வீட்டிலேருந்து இறங்கினா பைக்கு, அங்கேருந்து போனால் சேர்ற இடம் பைக்கு, இந்த மாதிரி பழகிட்டோம்ல, இந்த மாதிரி பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பக்கத்தில் ஒரு இடம் தான் போகிறோம்னா நடந்து போங்க. இப்போ சர்ச்சுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், மசூதிக்கு போகிறோம், பக்கத்தில் இருக்க நடந்து போங்க. ஒரு நாளைக்கு 1000 ஸ்டெப்ஸாவது நம்ம உடம்பு வந்து நடக்கணும், அதுதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். தண்ணி குடித்த கிளாஸை கொண்டு போய் கிச்சனில் வைக்கிறோம், சுவிட்ச் போடணும், ஃபேன் சுவிட்ச் போடணும், லைட்டு சுவிச்சு போடணும், நம்மளே பண்ணணும். குழந்தைங்களை வச்சு வேலை வாங்காமல், பொம்பளைங்களை வச்சு வேலை வாங்காமல், நம்மளே இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளே செஞ்சால் போதும், ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டா போதும். கடைசி காலம் என்ன வயசுங்கிறது இறைவன் தான் முடிவு பண்ணுறது, அது வரைக்கும் சந்தோஷமாக வந்துட்டு போயிடலாம். நம்ம நம்பி வந்த மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கறது, நகை கொடுக்கறது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கணுங்கிற விஷயத்தை, சாட்டிஸ்ஃபைடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுங்கிற விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கண்ணு கருத்தமாக இருக்கிறதுக்கு இந்த ஆரோக்கியமான உணவும் சில கொஞ்சம் அந்த எக்ஸசைஸும் ரொம்ப அவசியம். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய விஷயமாக இருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப ஹை கிளாஸில் இருப்பாங்க, மிடில் கிளாஸில் இருப்பாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் எல்லார் வகையானவர்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து பொதுவாக இப்போ நடந்துட்டு வருது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன மாதிரி நீங்கள் அஃபோர்டபுள் பண்ணிட்டு வரீங்க? அதாவது நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ப்ரைஸை சொல்லலை, ஏன்னா ப்ரைஸ் சொன்னால் இது வீடியோ வந்து யூடியூப்பில் எப்போவுமே லைஃப் லாங் இருக்கும். போன வருஷம் ஒரு வீடியோ போட்டோம், அதில் சொன்ன ரேட்டு இன்னும் கேட்டுட்டுருக்காங்க, அதனால் ப்ரைஸ் சொல்லலை. ஆனால் அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதாவது எங்கிட்ட இருக்கக்கூடிய 90% கஸ்டமர்ஸ், 40,000 பேரில் 90% கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா தினசரி கூலி, டெய்லி வேஜஸ் அப்புறம் டிரைவர், இந்த மாதிரி தொழிலாளிகள் தான் அதிகமாக இருக்காங்க. பெரிய பெரிய விஐபிஸ், அந்த சினிமா சம்மந்தப்பட்ட, அரசியல் சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய விஐபிஸ் பேர் வேண்டாம், அவங்களாம் கூட வாங்கி சாப்பிட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு பெரிய வேர்ல்டு லெவலில் கூடிய சஃபேத் முஸ்லியாக இருக்கட்டும், அஸ்வகந்தா இந்தியாவில் கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம குழந்தைக்கு கொண்டு வந்து பக்குவப்படுத்தி பின்னாடி தான் ஃபேக்ட்ரி நீங்கள் கூட பார்த்தீங்க தொடர்ந்து
அந்த ஃபேக்டரியில் வச்சு எல்லா பக்கமும் செஞ்சு ஒரு ப்ரொடக்ஷன் வெளியே ஒரு 500 பீஸ் 600 பீஸ் வெளியே வரதுக்கு ஒரு 3 நாள் கிட்ட எடுத்துக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பக்குவமான குடும்பத்தில் செஞ்சு ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை ரொம்ப சீப்பான ப்ரைஸு நம்ம ப்ராடக்ட் மாதிரி பிராண்டாக நம்ம சவுத் இந்தியாவில் இவ்வளோ சீப் கிடைக்காது. அந்தளவுக்கு நல்ல ப்ரைஸே கொடுக்குறோம். வாங்குறவங்க இந்த ப்ரைஸை கொடுத்து வாங்கிட்டு என்னடா இப்படி வாங்கிட்டேன்னு நினைக்கவே மாட்டாங்க. இவ்வளோ சீப்புக்கு இவ்வளோ நல்ல பொருளாக நினைக்கிற அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயத்து ஒரு ஃபீட்பேக்கை ஒரு ரிசல்ட்டை நம்ம ப்ராடக்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, வெளிநாட்டுக்கும் இதே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம வெளிநாட்டுக்கு இதே தான். அவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்குவோம். அதாவது வந்து அவங்க வந்து ஏசியா உள்ள இருக்கிறாங்க, அதே போல் யூஎஸ் கனடாவில் இருக்கிறாங்கன்னா ஆவரேஜாக அவங்களுக்கு ஒரு ஃபுல் டோஸ் கொடுத்துருவோம். ஃபுல் டோஸ்ங்கிறது ஒரு மண்டலங்கிறது 48 நாள், 48 நாளில் 4 டப்பா வரும். 3 மண்டலம் தான் ஃபுல் டோஸ். 3 மண்டலம் எடுக்கும்போது ஒரு 12 பாக்ஸ் தான் கொடுப்போம். ஏன்னா கம்மியாக கொடுத்தா சரி, 2 தடவை கொரியர் அனுப்புனா கொரியர் சார்ஜ் அதிகமாகிடும். ஒன் டைம் கொரியர் அனுப்பது பார்த்தீங்கன்னா ஒரு 7000-8000 தான் வரும். ஏடிசி கிளியரன்ஸோடு சேர்த்து 6 working days அவங்க கையிலேயே போய் சேர்ந்துடும். ஏசியாவாக இருந்தாலும் சரி, அவங்க அமெரிக்கா இருந்தாலும் சரி, அதே போல் ஆஸ்திரேலியா ஜப்பான் எதுவாக இருந்தாலும் இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கொஞ்சம் ஹெவியாக வரும். அது யூரோப்பில் இந்த ரொமானியா செக்ரி சில அந்த கொஞ்சம் பின்னாடி உள்ள நாடுகள் அந்த மாதிரி நாடுகளுக்கு கொஞ்சம் அதிகமாக அது நம்ம கேட்டால் சொல்லிவிடுவோம். மேக்ஸிமம் 78,000 பெர் டே ஒரு டோஸ்க்கு ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது ஆண்களுக்குன்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க, பெண்களுக்கும் இதே மாதிரி விஷயத்து தான் இன்க்ரீடியன்ஸ்லாம்? ஆமாம் சேம் ப்ரோ. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் பெண்களுக்கு தேவையான சில இது வந்து ஆண்களும் சாப்பிட்றாங்க பெண்களும் சாப்பிட்றாங்க. சில வசதியான பெண்கள் இது சாப்பிட்றாங்க. அவங்க பொதுவாக சுகர் கண்ட்ரோலுக்காகவோ இல்லைனா வந்து கைகால் வலிக்காகவோ நிறைய பேர் நம்ம பாட்டை சாப்பிட்டு சுகர்லாம் ரொம்ப கண்ட்ரோல் ஆகிருக்கு. இந்த டாக்டர் வந்து மெடிசனே வேணாம்னு சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு இது நரம்புகளுக்கான உணவாக இருக்கிறதுனால என்ன ஆகணும், அவங்களுக்கு நரம்புகள் பலமாக உடம்புல இருக்க எல்லா நோயும், அதாவது முடி வளர்றதா இருக்கட்டும், இல்லை கண் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பல்லு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை உடம்புல ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை வயிற்றில் அந்த கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க மலச்சிக்கலாக இருக்கட்டும், இல்லை அல்சர் ப்ராப்ளமாக இருக்கட்டும், கைகால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்கு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த கழுத்துலாம் வலிக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க எதுவாக இருந்தாலும் சரி இந்த ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு சுகருக்கான மருந்து இல்லை இது. இந்த நரம்புக்கான மருந்துகள் உள்ளே போகும்போது உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாகும். அவங்க இப்போ உதாரணத்துக்கு சுகருக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த செக்ஸுவல் சம்மந்தமாகவோ இல்லை இந்த உடல் சம்மந்தமாக ஏதோ பிரச்சனை இருக்குன்னா தாராளமாக சாப்பிட்லாம். அது சாப்பிடும்போது சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இல்லை, இது வந்து ஃபுட்டு தான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனால் இது பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும், ஏன்னா இல்லை மரமஞ்சள்லாம் கலந்துருக்கும், சதக்குப்பை கலந்துருக்கும், இந்த மாதிரி சில மூலிகைகள் இருக்கிறதுனால இதை பெண்கள் மட்டும்தான் சாப்பிடணும், இது ஆண்கள் சாப்பிட முடியாது. இது ஆண்களும் சாப்பிடலாம் பெண்களும் சாப்பிடலாம். ஓகே பிரதர், இப்போ நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு, இது மூலமாக ஏதாச்சும் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஃபீட்பேக் நிறைய ப்ரோ? அதாவது 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் நம்ம ப்ராடக்ட் சாப்பிட்டதுனால குழந்தை பிறந்துச்சு. திண்டுக்கல்ல ஒருத்தர் குழந்தை பிறந்துச்சு, ஃபோட்டோ மொத்தம் நமக்கு தான் அனுப்பி வச்சார். அதாவது அந்த கும்பிடுலாம் போட்டு அவர் சொன்னார், என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, என் மருமகன் இந்த ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டேன், நீ என் பையனுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் ஃபோட்டோ அனுப்பல, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் அனுப்புகிறேன், ரொம்ப தேங்க்ஸ் மாதிரி சொல்லிட்டு அந்த கும்பிடுலாம் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சார். 100க்கணக்கான குடும்பங்களுக்கு நம்ம பாட்டு மூலியமாக குழந்தை கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு இப்போது இப்போ ரீசெண்டாக சாப்பிடுவோம் குழந்தை உருவாயிடுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, என் மனைவிக்கு தங்கிடுச்சு 8 வருஷமாக இல்லை 10 வருஷமாக நான் தங்கிடுச்சு, அந்த மாதிரி ஃபீட்பேக் இந்த டெஸ்டிமானியல் ஆடியோ நிறைய வரும். எங்களுக்கு கஸ்டமர் நேராக ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம தேவைப்பட்ட கூட கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நேற்று நைட் என் மனைவிட்டு நல்லா இருந்தேன், எங்களுக்கு போன மாதம் குழந்தை பிறந்துச்சு, இன்னும் போன மாதம் குழந்தை தங்கிடுச்சு, அது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அழுதுகிட்டே ஃபோன் பண்ணவங்களாம் இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக்கான வீடியோஸ் ஆடியோஸ்லாம் வரும் நமக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு கடவுளாக தான் தெரிஞ்சுட்டு வரீங்க இந்த ப்ராடக்ட்டை தாங்க. நல்ல ரிசல்ட். அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், இறைவன் கொடுத்த பொருள்களை தான் நம்ம உள்ளே கலந்துருக்கோம். பிராண்டு தான் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி ஒழிய இறைவன் நம்ம அந்த காலத்தில் இருக்குது. அந்த காலத்தில் மன்னர்கள் தினசரி உணவாக எடுத்துக்கிட்டது, இன்றைக்கி நம்ம அதை விட்டுட்டோம். அதனால எங்களை மாதிரி ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரர் வந்து இந்த ப்ராடக்டாக கொடுக்குறோம் உங்ககிட்ட, எவ்வளோதான் வித்தியாசம். கண்டிப்பாக ஷேக் பாய் சொன்னது மாதிரி வந்து சில பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து பேசுறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி யாருக்கிட்ட போய் கேட்குறது, என்னன்னு கேட்குறது, எனக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் வந்து யார்கிட்ட சாப்பிட்றது, என்ன சாப்பிட்டா சரியாகும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பக்காவாக இந்த ஒரு ப்ராடக்ட் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து ரீச் ஆகிறீங்க. ஒரு சில பேருக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு மேலே நீங்கள் பேசுகிறனால நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும். என்ன தான் இது ஒரு சிரிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் வந்து இப்போ இருக்க நடைமுறைக்கும் இந்த ஒரு பெரிய விஷயமா இருக்கு, தேவையுள்ள ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல தீர்வை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த வந்து அதிக நேரம் மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீ இவ்வளோ பேசிட்டீங்க, ஸோ இந்த ப்ராடக்ட்னால வந்து ஏதாச்சும் மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் ஏதாச்சும் கொடுக்குறீங்க? கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட் டிசம்பர்லேருந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மண்டலம் பேசாங்க, ஒரு மண்டலம் 6 மாதம் 4 டப்பா, ஒரு 4 டப்பா ஒரு மண்டலம் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆயில் ஒன்று ஃப்ரீயாக கொடுப்போம். எங்களோட தயாரிப்பு கிடையாது, வெளியே வைத்தியத்தை வாங்குறது மூலிகை ஆயில். இது பார்த்தீங்கன்னா அவங்க பென்னிஸில் தடவக்கூடிய ஆயில். இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல டைமிங்க்கும் சைசஸ் விசேஷத்துக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நம்ம ப்ராடக்ட் கூட சேர்ந்து கொடுப்போம், தனியாக கிடையாது. ப்ராடக்ட் கூட வாங்கும்போது இப்போதைக்கு ஆஃபர், ஃபியூச்சரில் இது தனியாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், அப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஆஃபராக கொடுத்துருவோம். ஒரு ஆயில் இப்போதைக்கு இந்த ஆஃபர் வந்து ஒரு ஃபுல் டோஸ் வாங்கினா 3 ஆயில் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக தேங்க்ஸ்.